வெல்கம் டு ஃபிலிம் பாக்ஸ் இந்த வீடியோவில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ரோஹித் எம்ஜி கிருஷ்ணனுடைய இயக்கத்தில் ஒரு மலையாள மேர்டர் மிஸ்ட்ரி திருதர் படமாக ரிலீஸான இரட்டை படத்தை பற்றி பார்க்க போகிறோம் இரட்டை இந்த படத்துடைய கதை என்னென்னா படத்தில் ரெண்டு ஜோஜோ ஜார்ஜ் இருப்பாங்க ரெண்டு பேருமே ட்வின்ஸ் இவங்க ரெண்டு பேருமே போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் வேலை இருப்பாங்க அண்ணன் ஜோஜோ ஜார்ஜ் வந்து டிஒய்எஸ்பியாக இருப்பார் தம்பி வந்து ஏஎஸ்ஐயாக இருப்பார் ஒரு நாள் இவங்க வேலை செய்கிற போலீஸ் ஸ்டேஷன்லேயே லைஃப் மிஷின்ன்ற ஸ்கீமை இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்காக மினிஸ்டர் வர்றதா இருக்கும் ஸோ மினிஸ்டர் வர்ற ஃபங்க்ஷன்றதுனால அங்கே பொது ஜனங்கள் மீடியா அப்படி இப்படி நிறைய பேர் இருப்பாங்க அந்த நேரத்தில் டியூட்டி டைமில் திடீர்னு போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளேருந்து கன் ஃபயரிங் சவுண்ட் சத்தம் கேட்குது என்னடா இது டியூட்டி டைமில் அதுவும் இத்தனை பேர் இருக்கும்போது சவுண்ட் கேட்குதுன்ட்டு எல்லாரும் பரபரப்பாக வந்து பார்த்தா தம்பி ஜாஜ் அதாவது ஏஎஸ்ஐஆர் இருக்கார் தெரியுமா அவர் இறந்து போயிருப்பார் இவர் இறந்து போயிருக்கிற அந்த தருணத்தில் இவர் பக்கத்துலேயே மூணு போலீஸ்காரங்க நின்றுட்டு இருந்திருப்பாங்க அந்த இடத்துல மீடியாவும் இருந்ததுனால இந்த விஷயம் உடனே ஆகி ரொம்ப பரபரப்பாக பேசப்படுது தம்பி இறந்துட்டாருன்ற விஷயம் அண்ணனுக்கும் தெரிய வருது மீடியா பொதுஜனங்க இவங்க எல்லாருமே பார்த்துருக்காங்க அதுவும் மினிஸ்டர் வரக்கூடிய ஒரு ஃபங்க்ஷனில் டியூட்டி டைமில் ஒரு போலீஸ் செத்து போயிருக்காரு அதனால் இந்த விஷயத்தை இன்றைக்கி ஈவினிங் கூடயே முடிச்சாகணும் அதாவது இந்த கேஸை இன்றைக்கி சாயந்தரத்துக்குள்ளே முடிச்சாகணும் இந்த கொலையை பண்ணது யாருன்றது தான் இரட்டை படத்துடைய ஒன்லைன் இது வரைக்கும் சொன்னதே போதும் நான் படம் பார்த்துக்கிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக போய் படத்தை பார்க்குறேன் இந்த படம் எடுத்து எக்ஸ்ட்ரா தமிழ் டப்படிதே இருக்கு இதில் டீடைல்ட் ரிவியூ பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா என் கூட சேர்ந்து கண்டினியூ பண்ணுங்கள் படத்தில் ரெண்டு ஜோஜோ ஜோஜோஜா இருப்பாங்கன்னு சொன்னேன் பார்த்தீங்களா அதில் அண்ணனுக்கு ஆல்ரெடி கல்யாணம் இருக்கும் ஆனால் இவர் குடிக்க அடிமையானதுனால அவங்களுடைய மனைவி க பிறந்த கை குழந்தையோட கோச்சிக்கிட்டு போயிடுவாங்க இன்னொரு பக்கம் அண்ணனுக்கும் தம்பிக்கும் சுத்தமாக ஒத்தே வராது எப்பயுமே சண்டை மட்டும்தான் இருக்கும் இறந்து போன தம்பி ஜோஜோ ஜார்ஜ் வந்து ரொம்ப நல்லவர்னா கிடையாது ஒரு மோசமான அது எல்லாருக்கிட்டேயுமே வெறும் கெட்ட பேர் மட்டுமே தான் வாங்கி வச்சிருப்பார் நீங்கள் இன்னும் இந்த வீடியோவை பார்க்குறீங்கன்னா தேங்க்ஸ் இந்த தம்பி ஜோஜோ ஜார்ஜ் இறந்து போகிறப்போ பக்கத்துலேயே மூணு போலீஸ்காரங்க நிற்பாங்கன்னு சொன்னதில் முதல்ல அவங்க மூணு கிட்ட இருந்தால் இந்த இன்வெஸ்டிகேஷனே ஸ்டார்ட் பண்ணுவாங்க அந்த மூணு பேர் கூடயும் இவருக்கு தனிப்பட்ட விரோதம் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் மினிஸ்டர் வர்ற ஃபங்க்ஷனே இப்படி ஒரு விஷயம் ஆயிடுச்சுன்றதுனால அன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ளேயே இந்த கேஸை முடிக்கணும்னு அவசர அவசரமாக விசாரிப்பாங்க ஆனால் அண்ணன் ஜோசோ ஜார்ஜ் மட்டும்தான் ரொம்ப நிதானமாக நேர்மையாக அந்த கேஸை விசாரிப்பார் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது ஒரு மேர்டர் மிஸ்ட்ரி படம் பொதுவாக இந்த மாதிரியான படங்கள்லாம் பார்த்திங்கன்னா கிளைமேக்ஸ் ட்விஸ்ட்டை நம்பியே தான் எடுப்பாங்க அந்த கிளைமேக்ஸ் ட்விஸ்ட்டு நாம் எதிர்பாராத விதத்தில் இருந்துச்சு அப்படின்னா மிரண்டு போய் உட்காந்துருவோம் அப்படி இல்லை அந்த கிளைமேக்ஸ் ட்விஸ்ட்டை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் படம் கவுந்துடும் ஆனா இந்த படத்தில் கிளைமேக்ஸ் ஒரு ட்விஸ்ட் ஒன்று வரும் அதை நீங்க பார்த்தீங்கன்னா அப்படியே மிரண்டு போய் ஸ்டன்னாகி உட்காந்துருவீங்க நீங்க கொஞ்சம் அப்படி ஒரு விஷயம் நடக்கும்ன்றதை எதிர்பார்க்கவே மாட்டீங்க அப்படி ஒரு பயங்கர ஷாக்கிங்கான ஒரு கிளைமேக்ஸா வச்சுருப்பாங்க அதாவது இது வரைக்கும் நீங்க பார்த்த படத்தை முழுசா மறந்தே போயிருவீங்க அந்த அளவுக்கு கிளைமேக்ஸ் ட்விஸ்ட் ஸ்டன்னிங்கா இருக்கும் ஆனா இங்க இதுதான் பிரச்சனையே படத்தில் கிளைமேக்ஸ் வர்றதுக்குள்ளே ஒரு சின்ன சதிப்பு தட்டிடும் அதுக்கு முக்கியமான காரணம் இது ஒரு ஸ்லோ பேஸ்ட் படமாக போகும் படம் எவ்வளோ பொறுமையாக போனாலும் நம்ம கண்டிப்பாக பார்ப்போம் படம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தால் அந்த இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டர் கொஞ்சம் மிஸ் ஆகும் அதுக்கு முக்கியமான காரணம் இந்த படம் முழுக்கவே ஒரு போலீஸ் ஸ்டேஷன் அதை விட்டால் ஃப்ளாஷ்பேக் போலீஸ் ஸ்டேஷன் அதை விட்டால் ஃப்ளாஷ்பேக்னு மாற்றி மாற்றியே போகிறதுனால நமக்கு ஒரு சின்ன சதிப்பு தட்டை தான் செய்யும் அதுவும் போக இந்த படத்தில் மிகப்பெரிய பிரச்சனையே படம் ஆரம்பித்து பதினஞ்சிருந்து இருபது நிமிஷம் வரைக்கும் அண்ணன் யார் தம்பி யாருன்றதை கண்டுபிடிக்கிறதுல ஒரு சின்ன குழப்பம் இருக்கும் அதுக்கு முக்கியமான காரணம் ரெண்டு பேருமே ஒரே மாதிரி இருப்பாங்க தோற்றத்துலேயும் ஒரே மாதிரி இருக்கிறதுனால அவங்களுக்குள்ள ஃபிசிக்கல் சேஞ்சஸ்னும் எதுவும் பெருசாக இருக்காது அதனால் அண்ணன் யார் தம்பி யாருன்னு கண்டுபிடிக்கிறது ஒரு சின்ன குழப்பம் இருக்கும் மற்றபடி டைம் பாஸ்க்காக நீங்கள் படம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த படத்தை கண்டிப்பாக பார்க்கலாம் இந்த படத்தில் அடல்ட் கண்டென்ட்னு பெருசாக எதுவும் வராது ஆனால் ஒரு முக்கியமான விஷயம் படத்துடைய கிளைமேக்ஸ் கொஞ்சம் ஹார்ட் பிரேக்கிங்காக இருக்கும் நீங்கள் ரொம்ப சென்சிட்டிவான பர்சனாக இருந்தீங்க அப்படின்னா இந்த கிளைமேக்ஸ் உங்களுக்கு ஏற்றுக்கும்படியாக இருக்காது ஸோ இதை நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம் அப்படி இதில் நான் ஸ்ட்ராங்கானால்தான் எப்படிப்பட்ட கிளைமேக்ஸாக இருந்தால் தான் நான் பார்ப்பேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த படத்தோடைய கிளைமேக்ஸ் பார்த்து முடிக்கிறப்போ உங்களுக்கே ஒரு மாதிரியான ஒரு கில்ட் ஒன்று தோணும் அதுதான் இந்த படத்தோடைய ஹைலைட்டு உதாரணத்துக்கு கார்கி கொன்றாது பாவம் இந்த மாதிரியான படங்களுடைய கிளைமேக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரி ஷாக்காகி உட்காந்துருப்பீங்க தெரியுமா அதே மாதிரி ஷாக்கை இந்த படத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் ஸோ ஃப்ரீயாக இருந்தால் இந்த படத்தை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த படம் தமிழ் தமிழ்ட்டு இருக்குது ஸோ தாட்ஸ் த வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காம லைக் பண்ணிடுங்க உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணியிருங்க எங்களுக்கு ஒரு சின்ன உதவி பண்ணணும்னு நினைச்சிங்க அப்படின்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பற்றி நான் ஏதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணதான் நன்றி வணக்கம்